ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎம் லைசஸில். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இது எம்டி பிரியாணி சொல்லலாம், இல்லை குஸ்கான்னு சொல்லலாம், எப்படினாலும் சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம டேஸ்டியாக ருசியான பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக ரைத்தா வச்சுருந்தேன். ஸோ இது எப்படி செய்யலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி செய்யணும் பார்த்தா, ஒரு தட்டில் அண்டிப்பருப்பு, பிரியாணியில் கடல் பாசி, பட்டை, கிராம்பு, பிரியாணி பூ, அதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா பவுடராக திரித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா 4 தக்காளி, அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய், 3 வத்தல், அதுக்கப்புறம் பொடி உளி ஒரு குத்து எடுத்து வச்சுக்கோங்க. அது போக கொத்தமல்லி, புதினா நல்லா தாராளமாக எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணுங்க. இது நம்ம அரைக்கும் போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நம்ம ரெடிமேடாக வாங்கி போடுறதால் இப்படி அரைச்சி பாருங்கள், டேஸ்ட்டு அல்டிமேட்டடாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த பவுடரை திரிச்சு வச்சுக்கணும். அந்த ஃபஸ்ட்டு நம்ம அந்த அண்டிப்பருப்பு இதில் பவுடரை திரிச்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கிறதுக்கு 3 வத்தல், கொத்தமல்லி, புதினா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பொடி உளி இதெல்லாம் போட்டு நல்லா மையை அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் நல்லா தாராளமாக நெய் விடுங்க. நெய் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறமோ அவ்வளோக்கெவ்வளோ டேஸ்ட் அல்டிமேட்டடாக இருக்கும். நெய்யை கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு வதக்கணும். நான் அதை வந்து வதக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் நீங்கள் வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு வழக்கு அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பவுடரை நான் வெங்காயம் போட மறந்துட்டு, நீங்கள் வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக நறுக்கி அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பவுடர் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் நல்லா பவுடர் எடுத்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்குது பார்த்திங்களா, தண்ணி விட்டு அதை அந்த மசாலா போட்டு அந்த பச்சை வடை போய் அந்த எண்ணெயும் அந்த மசாலாவும் திரிஞ்சு வரும், தனித்தனியாக தெரியும் பார்க்கவே. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா பிரியாணி ஆச்சி பிரியாணி மசாலா பொடி போடுங்க, இல்லைன்னா வேணால் ஸ்கிப் பண்ணிடுங்க. கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு வத்தப்பொடி இத்தனையும் போட்டுக்கோங்க. வேணால் போடுங்க, ஏன்னா இதுலேயே நம்ம பச்சை மிளகாய் வத்தல் எல்லாம் செய்கிறோம்னா அதிலே காட்டம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணால் போட்டுக்கோங்க, இல்லைனா வாசனைக்காண்டே போடணும்னா போட்டுக்கோங்க, இது உங்கள் இஷ்டங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இதெல்லாம் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு நம்ம சொன்னால் தெரியுமா, 2 கிளாஸ் தண்ணி, ஒரு ரெண்டு அந்த வழக்குக்கு 2 வழக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி ஊற்றினா அந்த தண்ணியில் அந்த பச்சை வாடை போகணுங்க. அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் அரிசி நம்ம களைஞ்சி வச்சுருக்குறோம். ஸோ அது போடணும். அந்த தண்ணி கொதிக்கிற நேரத்தில் உப்பு போட்டுக்கோங்க. நம்ம உப்பு டேஸ்ட் பார்க்கும்போது நம்ம தண்ணியோட கொஞ்சம் உப்பு லைட்டு முன்னால் இருந்ததுன்னா நமக்கு வந்து அரிசியில் நல்லா உப்பு சேர்ந்துடும். ஸோ அதனால் அந்த மேனேஜ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அரிசி தண்ணி கொதிக்க வந்துச்சனே நம்ம வந்து அரிசியை போட்டலாம். ஸோ 2 விசில் போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, சூப்பராக ரெடி ஆயிடும். நம்ம சுவையான பிரியாணி செம டேஸ்டியாக அல்டிமேட்டடாக இருக்கும். இது வந்து சிக்கன் போடாமல் எம்டி பிரியாணி தாங்க. நானே ரொம்ப ஆசைஞ்சிட்டு செம டேஸ்ட்